அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சம் அலப்பு பெருமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த ஆன்லைனில் பதிவிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா தமிழ்நாடு தொழிலாளர்கள் நலவரையும் வரைக்கும் நேரடியாக மாவட்ட அலுவலங்களை போய் பதிவு பண்ணிடுது தற்போது ஆன்லைனில் இதுக்கு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இது குறித்த தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கவும் பதிவுக்கு போறக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் என்னுடைய சேனலில் நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தொகுப்புகளாக தனித்தனியா இருக்குது ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தமாக ஒரு பதினாறு வீடியோக்கள் கொரோனா காலங்களில் அதுக்கு ரிலேட்டடான ஒரு பதினேழு வீடியோக்கள் இருக்குது ஆர்டிஐ சம்பந்தமா ஒரு எட்டு வீடியோக்கள் இருக்குது கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக ஒரு நாலு வீடியோக்கள் கிராம சபை சம்பந்தமா ஒரு நாற்பத்தொம்பது வீடியோக்கள் ஜிபிடிபி சம்மந்தமாக ஆறு வீடியோக்கள் இருக்குது டைம் இருக்கும்போது பொறுமையாக அந்த தொகுப்புகள் உள்ள போய் பாருங்க கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க இன்றைக்குள்ள பதிவுக்கு போவோம் என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏர்லராக வரந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நேற்று அதாவது ஜூன் இருபது வந்து தமிழ்நாடு அரசு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அது குறித்த ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போவோம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு தொழிலாளர் துறையின் கீழ் பதினேழு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்கள் இயங்கி வருகின்றன இந்த வாரியங்களில் தொழிலாளர்கள் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்யும் பொருட்டு மாவட்ட அளவிலான தொழிலாளர் துறை உதவியான சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகங்களுக்கு இதுவரை நேரடியாக செல்ல வேண்டியது கொரோனா வைரஸ் நோய் சமூக பரவலை தடுக்கும் பொருட்டு தனிமனித இடைவெளியை பராமரிக்கப் பொருட்டும் தமிழகத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே தொழிலாளர் தங்களை பதிவு செய்ய மாவட்ட அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வந்தது இந்த சிரமத்தை போக்கும் விதமாக தொழிலாளர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலே இணையதளம் அதாவது இந்த வெப்சைட் லேபர் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதள முகவையில் மேற்படி பதினேழு வாரங்களும் தங்கள் வாரியங்களிலும் இருக்கிறவங்க வந்து தங்களது பெயர்களை உறுப்பினர்களாக பதிவு செய்யும் பொருட்டு வசதி பதிவு செய்து கொள்ளும் வசதி தொழிலாளர் துறைய தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தொழிலாளர் ஆணையர் தெரிவித்துள்ளார் இது கவர்மெண்ட் ஆஃபிசியல் செய்தி வெளியீடு தான் அந்த வெப்சைட்டும் கவர்மெண்ட் வெப்சைட் தான் ஏற்கனவே கூகுள் லிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு அது வந்து பெர்மனடாக இருக்காது கவர்மெண்ட் இப்போ அவங்களுக்குனே ஒரு வெப்சைட் டொமென் கிரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக டீடைல் ரெடி பண்ணிட்டாங்க ஓகே இப்போ வந்து ஹோம் பேஜ் வாங்க தொழிலாளர்கள் நல்ல வாரியம் கொஞ்சம் புது சர்வர் எடிட் பிட் ஸ்லோவாக இருக்குது ஒரேஷம் ஓகே இப்போ ஹோம் பேஜ் ரெகுடே வந்துட்டு இதுல பல்வேறு தகவல்கள் இருக்குது பொறுமையா டைம் இருக்கவங்க பொறுமையா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போறது only ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து இதில் அவங்க தொழில் அமைப்பு ச பதிவு செய்ய அதை க்ளிக் பண்ணால் அவங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீ ரீடைரெக்ட் ஆகும் அந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த ஹோம் பேஜோட லிங்கும் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நிறைய சந்தைகள் வரும் டவுட் வரும் அதுக்கு வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் டெக்ஸ் யாரை தொடர்பு கொள்ளணும் அதை பார்த்துருவோம் கான்டாக்ட் டெக்ஸ் ரைட் சைடில் இருக்க அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே லோட் லோடாகட்டும் கான்ட்ராக்டர்ஸ் வந்தோன்னா அதில் ஜோன் கேட்கும் உங்கள் ஜோன் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜோன் ஜூஸ் பண்ணக்கப்புறம் அதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள் மாவட்ட லெவலில் உள்ள டீட்டெயிலாக எல்லாமே எடுத்துக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல ஷோ ஆகிட்டு இருந்து சார் டிபிட்ஸ் டெபிட் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் உங்களுக்கு சொன்ன பாஸ்வேர்டு இருக்கும் இல்லாதவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க இது இன்னும் பாஸ்டா இருக்குது கம்பேர்ட் டு அந்த ஹோம் பேஜை விட இதுல என்னோட நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்புறம் ஓடிபி வரும் டிஜிட் நம்பர் வந்து கொடுக்குறாங்க என்னோடய நம்பர் யாரும் கால் கிளாக் மேலே கால் பண்ணுங்க ஆஃபீஸரில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் ஓகே இப்போ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்க ஃபில் பண்ணுவீங்களோ கையால் இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க இல்லை பதிவு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி நேம் ஆஃப் ஒர்க்கர் இது இங்கிலீஷில் போடுங்க இங்கே தமிழில் கொடுங்க அப்புறம் இதில் என்ன கேட்டகரி அதை சூஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஆதார் எண் அப்புறம் நேம் ஆஃப் த ஃபாதர் அவங்க அப்பா பெயர் அப்புறம் அது தமிழில் கேட்டிருக்காங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய யூஸ் எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் தொலைபேசி எண் பாலினம் என்னது மேலாக ஃபீமேலாக அது அதரான்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடுங்க அப்புறம் ஏஜிக்கு வந்து நாலு டைப்பில் ப்ரூஃப் கேட்குறாங்க ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் பிறப்பு பள்ளி ஓட்டுநர் வாக்காளர் அட்டை மருத்துவ பயிற்சியாளர்கள் சான்றிதழ் அது கொடுத்துக்கிட்டு இந்த நாலு டைப்பில் ஜேபக் ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த நாலு டைப்பில் ஏதோ ஒரு ஃபைல் வந்து டூ எம்பிக்குள்ளே கொடுக்கணும் டூ எம்பிக்கு மேலே இருந்தால் அலோட் ஆகாது ஜாதிக்கு கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் என்ன ஜாதின்னு சூஸ் பண்ணிக்கிடுங்க ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க அதுவும் கொடுத்துட்டு அப்புறம் அதில் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிடுங்க அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ் போகும் அடுத்து வந்து உங்க அட்ரஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் உங்கள் வேலை விபரங்கள் கேட்குறாங்க பேங்க் டீடைல் கேட்டுருக்காங்க மற்றும் விவரங்கள் கட்டிருக்காங்க இதில் முக்கியமாக பேங்க் டீடைலாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணுங்கள் பேங்க் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் அது தவறுதலாக எப்பவும் ஆகிடாமல் ஐஎஃப்எஸ்சி கோட் மிஸ் ஆக்சினாலும் பணம் வந்து கரெக்டாக டிலே ஆகிரும் உங்களுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் அடுத்த மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் பேங்க் பாஸ்க்கு பார்த்து ஜீரோவா அந்த இதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள் இதில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துரும் வந்துடும் அதை அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம் உங்களுக்கு ஐடிங் கிடச்சிரும் இப்போ அதை எப்படி ட்ராக் பண்ணுறது அந்த நம்பரை வச்சு அதை ஷோ பண்ணுறேன் லாக் அவுட் பண்ணிவிடுங்க வெளியே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்தா உங்களுக்கு சர்ச் கொடுத்தா ஸ்டேட்டஸ் வந்துடும் இதுக்கு மேலே எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் லேபர் டாட் அந்த ஹோம் பேஜில் கான்டாக்ட் டெஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஜோன் வருது அந்த ஜோனில் போய்ட்டு உங்கள் டிஸ்டிக்டுக்கான நம்பரும் அதில் கொடுத்துருக்காங்க க்ளிக் பண்ணி பார்ப்போம் காண்டாக்டஸ் கொடுத்துட்டேன் இதில் வந்து ஜோன் கிளிக் பண்ணுறேன் இதில் திருச்சி கிளிக் பண்ணனால திருச்சிக்கு வந்திருக்கு திருச்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதில் வந்துடுது அவங்களுடைய ஃபோன் நம்பர் சிஜி நம்பர் மெயில் ஐடி எல்லாமே அஃபிஷியலாக கவர்மெண்ட் என்ன வச்சுருக்காங்களோ அது கொடுத்துருக்காங்க இவங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தாராளமாக கேட்டுக்கிடுங்க அதுக்கு தான் உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அளவு ஆஃபீஸ் அவரில் கால் பண்ணுங்கள் அன் ஆஃபீஸில் அவரில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாமே இருக்கும் ஓகே ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்